வணக்கம். இது சினிமா 18 வித் ஷரண்யா சுந்தராஜ். பொதுவாக நல்ல படங்கள் தமிழ் சினிமா அழகில் வர்றது ரொம்பவே அரிது. அதுலேயும் நல்ல கதைகள் கொண்ட படங்கள் வர்றது அரிது. அதுலேயும் நல்ல கருத்தை சொல்கிற மாதிரியான கதைகள் வர்றது ரொம்பவே அரிது. அந்த மாதிரி நல்ல கதைகளை நல்ல கருத்துக்களோட கன்சிஸ்டண்டாக கொடுத்துட்ருக்க ஒரு இயக்குனரை தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு யார்? ஸோ லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் சமுத்திரகனி அவர்கள் டு த ஷோ, ப்ளீஸ். வணக்கம் சார். வணக்கம். ஸோ எப்படி அது மாதிரி ரிலீஸ் ஆகியிருக்கு? இல்லை, ரொம்ப நல்ல விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 300-350 சென்ட்ரு ரிலீஸ் ஆகிற அளவுக்கு நானும் வளர்ந்துருக்கேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்பா பண்ணும்போது ஒரு 200 சென்ட்ரு தான் பண்ண முடிஞ்சது. அப்போல்லாம் வந்து யாரும் ஒத்துக்கலை. இப்போ தான் கொஞ்சம், ஏன்னா நிறையா ஹீரோஸ்க்கு பின்னாடியே போகிற இந்த உலகம் இப்போ தான் மெதுவாக கதை சொல்பவர்கள், நல்ல கதையை பேசுபவர்கள் அவங்க பின்னாடி கொஞ்சம் திரும்பி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய நிஜங்களை சொல்கிற ஒரு படம் தான் அது. ஒரு 6 பேப்பர் படிச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து விஷயங்களெல்லாம் எடுத்து தொகுத்து அதை எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம். ஏன்னா சம்பவத்தை எடுத்துட்டேன், அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு தான் எனக்கு நிறைய நாள் ஆச்சு. ஓகே, அது எப்படி உங்களால் முடியுது சார்? நல்ல கதைகளாக இருக்குது, அதில் ஏதாவது ஒரு கருத்து வந்து நீங்கள் சொல்லிடுறீங்க. இன்ஃபேக்ட் வந்து வெளியில் சொல்லிக்கிறாங்க, கருத்து கந்தசாமி அப்படின்னே உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பேர் பண்ணுறது. இல்லை இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருக்கேன். நார்மலாக ஒரு மனுஷன் செய்கிற செயலை தான் நான் செய்கிறேன். அது உங்களுக்கு கருத்தாக தெரியுதுன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் பின்னாடி இருக்கீங்க, தள்ளி இருக்கீங்கன்றது தான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு வராத வரைக்கும் யாருக்குமே பிரச்சனை இல்லை, நமக்கு வந்தால் தான் கற்றுவோம் அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கோம் இப்போது இந்த சமூகம். அதை மாற்றி பக்கத்தில் ஒருத்தன் அடிபட்டு கிடந்தால் ஐயோன்னு துடிக்கிற மனசு வேணும், அவனுக்கு கை கொடுக்குற மனசு வரணும் அப்படின்னு சொல்கிறது கருத்தாக தெரிஞ்சால் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இல்லை, கருத்தை சொல்கிறதுல கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது. கருத்தை சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் பெருமை தான் படணும். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு அடுத்தடுத்த படங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு தரமான விஷயங்களை கொடுக்குற ஒரு படைப்பாளியாக தமிழ் சினிமாவில் பார்க்குறது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது நிச்சயமாக எங்களுக்கு. தொண்டன் படத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை, இப்போ நேற்று ரிலீஸ் ஆகியிருக்க படம் தொண்டன் படத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை சமுத்திரகனி அப்படின்ற ஒரு இயக்குனரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க எதிர்பார்க்கலாம்? இளைஞர்களை குறிவைத்து எடுத்த ஒரு திரைப்படம் அது. அது இப்போது பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இந்த ஜல்லிக்கட்டுக்கு எழுந்த எழுச்சி சாதாரண எழுச்சி இல்லை. ஏன்னா அந்த எழுச்சியை நான் பக்கத்துலேருந்தே பார்த்தேன். ஏன்னா அந்த எழுச்சியை பார்த்த பிறகு தான் பெரிய நம்பிக்கையே வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறையா வருத்தப்பட்டிருக்கேன், என்னடா இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, யாருமே திரும்பவே மாட்டுறாங்களே அப்படின்னு. ஆனால் அந்த ஜல்லிக்கட்டுக்கு இருந்த இளைஞர்கள் கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஆஹா, உயிர் இருக்குது, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம் தேசம் காப்பாற்றப்பட்டு விடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதை பற்றி தான் நிறையா அதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பேன். இளைஞர்களுக்கான மோட்டிவேஷன், அப்புறம் பெண்கள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை பற்றி இதில் நிறையா பேசியிருப்போம். அதுவும் இந்த கரூரில் ஒரு கல்லூரியில் கிளாஸ் ரூம்குள்ளே போய் கூட படித்த பொண்ணே ஒருத்தன் வந்து ஒரு மரக்கட்டையை வச்சு அடித்து கொன்னுட்டான். அங்கே இருந்த பெண்களுக்கெல்லாம் பயம், கத்தி கதறி ஓடுனாங்க. அதனால் அவன் தைரியமாக அந்த விஷயத்தை பண்ணான். திருப்பி அடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய செக்மெண்ட் வரும். இதில் வந்து என்னென்னா கதையாக இருக்காது, சம்பவங்களின் தொகுப்பு தான். ஒரு ஆம்புலன்ஸ் பைலட்டுடைய ஒரு வருஷ வாழ்க்கை பயணம் தான் இந்த கதை. அது வந்து என்னென்னா ஒவ்வொரு வேறு இன்சிடெண்ட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்போம். நீங்கள் பார்க்கும்போது ஆமாம், இது நம்ம பார்த்தோம்ல, இது நம்ம படித்தோம்ல, ஐயோ இது நம்ம பக்கத்துலேயே நடந்ததில்லை அப்படின்றது தான் வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக இப்போ போன வாரம் நடந்த இன்கம் டேக்ஸ் ரைடு வரைக்கும் இருக்குது இந்த கதையில். நான் எப்போவும் எடுத்துட்டேன், பட் இதெல்லாம் நம்ம தேசத்தில் நடக்கணும் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஒரு தீர்க்க தரிசியாக எடுத்திருக்கீங்க அந்த படத்தை. நேரத்தில் வாங்க, உங்ககிட்ட இன்னொரு கேள்வியை நான் எப்போவுமே கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இந்த மாதிரி எப்போவுமே ஒரு முற்போக்கு சிந்தனைகளை கொண்ட ஒரு நல்ல விஷயங்களை எப்போவுமே உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இருக்குது நீங்கள். நாடோடிகள் அப்படின்ற படத்தில் இந்த கிளைமேக்ஸில் ஒரு பெண்ணை வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு சீன் நீங்கள் வச்சுருந்ததை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க? இல்லை, நான் அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கல. அடித்தா தான் ஒரு சில இடத்துல திருந்து வாங்கினா அடித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதில் கூட பண்ணியிருப்பேன், வாகனத்தில் போகும்போது செல்ஃபோன் பேசாதுன்னு சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, ரோட்டில் எழுதி வச்செல்லாம் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒருத்தம் இப்படி காதல் வச்சு பேசியிருப்பான், பின் மண்டல ஒரு அற விழும். ஏன்னா அடித்தா தான் ஒரு சில இடத்துல திருந்து வாங்கினா வேறு வழி இல்லை, அடித்து தான் ஆகணும். அப்படி தான் நான் பார்க்கணும், அதனால் நான் அதை பற்றி கவலைப்படல. ஆனால் என்ன, அந்த டைமில் விமர்சனங்கள் எழுந்தது. அந்த பெண்ணை அவன் அடிக்கும்போது தியேட்டரில் விசில் பறந்தது. நான் சொல்லும், நான் எடுக்கும்போது சொல்லி தான் எடுப்பேன், இந்த இடத்துல கை தட்டுவான், இந்த இடத்துல வந்து எமோஷனல் ஆகும், இந்த இடத்துல சைலண்டாக இருப்பான், எழுதி கொடுத்துருவேன் அசிஸ்டன்ஸ்ட்டை. அந்த இடத்துலலாம் நடந்தது. அந்த பெண்ணை அடிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணுச்சு. அந்த இடத்துல 2 அரை விட்டால் தான் என்னவா, ஒன்றும் தப்பு இல்லையா, நான் பெண்ணை அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் எப்போவுமே.
பெண்ணை அடிக்கிற மாதிரி சீனை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். என் குருநாதர் எனக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்காரு. அவரே நடவடிக்கைகள் பார்த்துட்டு என்ன சொன்னார், இந்த இடத்தில் இந்த ஒரு அறை போதுமானது அப்படின்னாரு. ஓகே ரைட்டு. ஏன்னா இங்கே தேவைப்படுது எல்லாருக்குமே இந்த தனி மனித சுதந்திரம்ன்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இம்சை பண்ணாங்க. எப்படின்னா நீங்கள் தனி மனித சுதந்திரத்தில் இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆனால் எங்களை பயன்படுத்திக்காதீங்கன்னு சொல்கிறேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. நான் என்னென்னா நான் நடந்தது எனக்கு அடி விழுந்தது, அவங்க திருமணம் பண்ணும்போது நான் அடி வாங்கினேன். அப்போ பிரிஞ்சு போகும்போது என்கிட்ட சொல்லணும்ல. ஆனால் நான் ரியல் லைஃப்பில் போய் அடிக்கலை, எனக்கு கோவம் வந்தது. என் கோவத்தின் வெளிப்பாடு தான் அது. ஏன்னா நீங்கள் சேரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய யூஸ் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் படுத்து தூங்குறதுக்கு நாங்களாம் காவல் காக்கிறோம். அப்போ நீங்கள் பிரிஞ்சு போகும்போது எங்கள்கிட்ட சொல்லவே மாட்டிங்களா? ரீசன் சொல்லுங்கள். சரியான ரீசனாக தான் நாங்களே பிரித்து விடுவோம். தப்பான ரீசனாக உங்களுக்குள்ளே இருக்க ஈகோவுக்கு தான் நீங்கள் பிரிவீங்கன்னு நாங்கள் அடிப்போம். ஏன்னா நான் உங்களுக்கு அடி வாங்கியிருக்கேன்ல. அவன் குடிச்சிட்டு வந்து அடிப்பான், அந்த பொண்ணுக்கு முதல் அடி விழுந்தாலும் ரெண்டாவது அடி விழுந்தோம் ஒரு பொண்ணு பிடிச்சிடுவான். பிடிச்சது தான் சொல்லுவாள், எத்தனை நாளைக்கு தண்டி இவனுக்கிட்டலாம் அடி வாங்கிட்டே இருக்குது, அவன் ஒருத்தன் தான் இருக்கான், நம்ம எத்தனை பேர் இருக்கோம், அடிங்க அடினு சொல்லி இழுத்து விட்டு அடிப்பாங்க. ஒரு 60 கேர்ள்ஸ் சேர்ந்து ஒருத்தனை அடிப்பாங்க. ஒரு சில நேரத்தில் அடி விழுந்தால் தான் அது நடக்கும். அடி அடிக்கிறது தப்பே இல்லையா? பலப்பிரயோகம் சில இடங்களில் தவறில்லை அப்படின்னு. கண்டிப்பாக தவறே கிடையாது. ஸோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, பர்சனலாக நீங்கள் சந்தித்த அனுபவிச்ச விஷயங்களை தான் வந்து சினிமாக்கள் எடுப்போம் அப்படின்றது. அப்போது அந்த வகையில் தொண்டன் படம் எந்த அளவில் உங்களை வந்து உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து எடுக்க? தொண்டன் நான் பார்த்துக்கல, அதிர்ந்த விஷயந்தான் அது, அந்த ஒரு விஷயம். அப்புறம் இளைஞர்கள் என்ன ஆகும்னா ஆசிட் அடிக்கணும். ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சுனாலே அவளை அந்த மூஞ்சி சதைச்சிருவோண்டா அப்படின்றதான் ரொம்ப பேசிக்காகவே ஒரு 4 பேர் பேசியிருக்கிறது. எனக்கு இவங்க மண்டையில் கொட்டணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் சீக்வன்ஸ் வச்சேன், வச்சு திருத்துவோம் மாற்றி விடுவோம் அப்படின்னு. அப்புறம் ஆம்புலன்ஸ் நான் பயணப்பட்டிருக்கேன் அவங்களோட சேர்ந்து, ஒரு 3-4 நாள் பயணப்பட்டு ஒரு ஆய்வு பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்திருப்போம். இது இல்லாமல் நான் பர்சனலாக விழுந்த இடம் எதுன்னா நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நான் போய் உட்கார்ந்துருந்தது, ஜல்லிக்கட்டுக்காக நான் பயணப்பட்டது, ஜல்லிக்கட்டுக்காக அந்த மலையிலும் வெயிலும் இருந்து அந்த ஜல்லிக்கட்டு நாம் வென்றெடுத்த பிறகு கூட அதை இளைஞர்கள் கையில் கொடுக்காமல், அந்த வெற்றியை வந்து மாணவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களை அடித்து மண்டையை உடச்சி ரோட்டில் ஓட விட்டது, இதையெல்லாம் இதுக்குள்ளே பதிவு பண்ணியிருக்கேன். பொதுவாக உங்களுடைய நல்ல கருத்துக்கள் மாதிரியே உங்களை பற்றி ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம்னா உங்களுடைய நட்பு வட்டம், ரொம்ப நல்ல நண்பர்களை கொண்டிருக்கக்கூடிய வெகு சில மனிதர்களில் நீங்களும் ஒருவர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் சசிகுமார் அவர்களோட தொடர்ந்து அந்த பயணமானது ஒரு 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 சூப்பர் ஹிட் ஜோடி அப்படின்னு வந்து, ஒரு எப்படி ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான வந்து ஒரு ஒரு ரெண்டு நண்பர்களை வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஜோடியாக கொண்டாடின ஒரு காலம் போய் தனித்தனி விஷயங்களுக்கு கவனம் போயிருக்கு. அது எப்படி இருக்குது, அந்த ட்ராக் எப்படி பிரிஞ்சு மறுபடியும் எதிர்பார்க்கலாமா அந்த காம்போ? கண்டிப்பாக சேரும். பட் இது நாங்கள் பிளான் பண்ணி தள்ளி வச்சதான். நிறையா எல்லாருக்கணும் எங்கள் மேலே பட்டுச்சு. ஒரு பாயிண்டில் எங்களுடைய சகோதர இயக்குனர் ஒருத்தர் நேருக்கு நேராகவே சொன்னார், ஏன்டா நீங்கள் ரெண்டு பேரும் ஒட்டிகிட்டே தான் திரிவீங்களா அப்படின்னாரு. எல்லாருக்கும் உறுத்துது, நீங்கள் தனியாக போய் 2-3 படம் பண்ணு, நான் தனியாக போய் 2-3 படம் பண்ணுறோம், பார்த்துக்கலாம் அப்புறமா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இப்போ பேசிகிட்ருக்கோம். அடுத்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு கரெக்டாக வந்துச்சுன்னா ஸ்டார்ட். ஸோ அந்த வகையில் நண்பரோட பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க? அவரை சிறப்பாக போயிட்டுருக்கேன். நான் பாட்டுக்கு பாலா சார் படத்தில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு உழைப்பை கொடுத்து வேற ஒரு பரிமாணத்தில் வந்திருந்தாரு. அது மாதிரியான ஒரு இன்னொரு படத்துலையும் வந்து கெட்டப் மாற்றி ஒரு திடீர்னு ஒரு சிட்டி இளைஞனாக பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? எப்போ உங்களோட கெட்டப் மாற்றி இல்லை வேற மாதிரியான ஒரு? இல்லை, நான் வந்து அந்த முயற்சியெல்லாம் எடுக்கவே மாட்டேன். வேறு டைரக்டர்கள் என்னை வச்சு அந்த டெஸ்டெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஏமாளின்னு ஒரு படம், துரை விஜய் துரை படம், என்னை டோட்டலாக ஸ்பைக்கெலாம் வச்சு நான் சொன்னேன், எனக்கே என்னை பார்க்க கோமாளி மாதிரி இருக்கேன் அப்படின்னேன். நல்லாயிருக்கு அப்படின்னா நான் சொன்னேன், ரைட் ஓகே உங்கள் இஷ்டம் வச்சுக்கோங்க. பட் நான் என்னை வைத்து எடுக்கும்போது என்னென்னா என் சார்ந்த விஷயங்கள், என் மண் சார்ந்த விஷயங்கள், இதை தான் நான் பண்ணுவேன். அவங்க வச்சு என்னை வச்சு ஏதோ டெஸ்ட் பண்ணும்போது சரி டெஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதான். ஸோ கதையின் நாயகனாக உங்களை வந்து நிறைய இடங்களில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கதையை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களை பார்த்துட்ருக்கோம். ஒரு டிப்பிக்கல் கதாநாயகனா ஒரு கமர்ஷியல் ஹீரோயின், அப்புறம் வந்து சுவிட்சர்லாண்டு டான்ஸ், அப்புறம் வந்து கலர் கலர் காஸ்டியூம்ஸ் கோட் அதெல்லாம் போட்டுட்டு பார்க்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா? இப்போ கிடையாது, அதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே, நமக்கு இதுக்கு எந்த வேலை, நமக்கு தெரிஞ்ச வேலையை செய்ய வேண்டியதானே. அப்போ தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது. என்னென்னா நிறைய விஷயங்களில் உடன்பாடு கிடையாது அப்படின்ற விஷயங்களுக்குள்ளே போகிறதே இல்லை. முதல்ல வந்து சொல்லுவாங்கங்களா, இப்போ அண்ணே சொன்னேன் முதல்ல எழுந்திரிச்சு கிளம்புங்க வேறு வேலை இருந்தால் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவேன். நான் என்னென்னா நம்ம என்ன அப்படின்றதில் நம்ம தெளிவாக ஒரு டிஃபைன் வச்சுருக்கணும். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், நான் இதை தான் பண்ணுவேன், இதுக்குள்ளே தான் நான் சரியாக வருவேன். அதையும் மீறி
எனக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும்போது எடுத்து பண்ணுவேன். எப்படின்னா நம்ம ரஜினி முருகன் இந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு ரெக்கார்ட்ஸில் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கெரியரில் அது ஒரு ரெக்கார்டு அது. அந்த மாதிரி பண்ணுவோம். ஆமாம், ஏழ்றையெல்லாம் இனிமேல் யாரும் பண்ணவே முடியாது. அது பண்ணுவேன். இப்போ வெற்றி சாரோட பயணப்படும் போதெல்லாம் அவர் என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன். அதனால் அந்த மாதிரி இயக்குநர்களோடு போகும்போது அப்படியே போயிடுறாங்க. நிச்சயமாக அவங்களோட கரியரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நாடோடிகள்லேருந்து சமுத்திரக்கனியை தெரியும். ஒரு ஷார்ட் ஸ்பேனில் நிறைய விருதுகள், நிறைய ரெகக்னிஷன் கிடைச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன பர்சனலாக கேட்டால் அவங்களோடது வந்து ஒரு தாமரை மாதிரி தான். மேலே வந்து தெரிகிற தாமரை மட்டும்தான் இப்போது நாடோடிகளுக்கு பிறகானது. அதற்கு கீழே போகிற ரொம்ப பெரிய தண்டு வந்து அதற்கு முந்தைய உங்களுடைய ஸ்ட்ரகிள். சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்தது நிறைய விஷயங்கள் இருக்குது. நிச்சயமா அதை பத்தியெல்லாம் நிறைய பேசணும். அப்புறம் உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள்லாம் வந்து தேசிய அளவில் தமிழகத்திற்கு உங்களையும் சேர்த்து ரெப்ரசன்ட் பண்ணின அங்கீகாரம் தான் அது எல்லாமே. அதை பத்தியெல்லாம் நிறைய பேசணும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இயக்குனர் சமுத்திரக்கனி தொண்டன் பத்தி மட்டும் கிடையாது, அவரை பத்தி தெரியாத நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இணைந்திருங்கள். இது சினிமா ஐடின். வெல்கம் பேக். இது சினிமா ஐடின். இந்த வாரம் இயக்குனர் சமுத்திரக்கனி ஸ்பெஷல். தொடர்ந்து பேசலாம். தொண்டன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. ஸோ கமர்ஷியல் ஹீரோவாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை டிசப்பாயின்ட் பண்ணிட்டீங்க நீங்கள். அடுத்தது ஒரு சீரியஸான விஷயங்களுக்கு வரலாம். உங்களுடைய ரெகக்னிஷன், உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள், உங்களுடைய விருதுகள், நீங்கள் நினைச்சிங்களா இப்போது அப்பா படத்தில் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வேறு ஒரு படத்தில் கிடைச்சது. அது எப்படி இருந்தது? அந்த மொமெண்ட்ஸ் எப்படி இருந்தது? வெற்றிமாறன் அவர்களுடைய படங்களில் நடிக்கும்போது. அந்த படம் எடுக்கும்போதே வெற்றி என்று சொன்னார். ஆக்சுவலாக திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டார். நைட்டு 10 மணிக்கு 11 மணி இருக்கும். எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் வாங்க அப்படின்னாரு. போனேன். இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடுவோம், எப்போன்னு சொல்லுங்கள், நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது தான் என்கிட்ட சொன்னார், கனி என்னன்னு தெரியல, ஸ்கிரிப்ட் உங்கள் மேலே ஏறுது அப்படின்னாரு. அப்போ நல்லது தானே அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டே அவர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், உங்களுக்கு கண்டிப்பாக அவார்டு வரும், உங்களுக்கு கண்டிப்பாக அவார்டு வரும்னு. ஆனால் என்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தவன் தம்பி தினேஷன். நான் அவனை நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு உடல் வலியெல்லாம் இல்லை, அதில் வந்து ஷார்ட் பை ஷார்ட் அவனுக்கு பெயின் இருந்தது. அவ்வளவு கமிட்டடாக, அவ்வளவு சின்சியராக ஒர்க் பண்ணான் தினேஷ். அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிரும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் இதெல்லாம் தாண்டி என் டைரக்டர் கிடைக்கணும்னு நினச்சேன். நிச்சயமாக நிறைய கஷ்டப்பட்டோம் அந்த படம் பண்ணும்போது. வாழ்வாசாவா பிரச்சனை தான். எங்களுக்கு கிளைமேக்ஸ் எடுக்கும்போதெல்லாம் வந்து நான் ரோட்டில் உட்காந்துருப்பேன், பாம்பு கிராஸ் பண்ணி போகும் அந்த இதில், அந்த கிளைமேக்ஸ் அந்த சகதிக்குள்ளே. நான் என்ன பார்த்தா போயிட்டுருக்கோம், சரி சரி அதை டிஸ்டர்ப் பண்ணாங்கப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். அதே தண்ணிக்குள்ளே தான் நாங்கள் இறங்குவோம். இறங்கி நான் லாஸ்ட் ஷார்ட்லாம் நடந்து வரும்போதெல்லாம் காலில் லிட்டரலாக சுற்றுச்சு. எனக்கு அப்போது என்னை பற்றி கூட கவலைப்படலாம். தினேஷ் எனக்காக பேண்ட் இருந்தது, தினேஷ் வெறும் லுங்கி. ஐயோ அவன் 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 காலெலாம் சுற்றினா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. சார் காலில் சுற்று சார், லாங் ஷார்ட்டு சார், காலில் சுற்று சார்ண்ணே. அவர் சார் சொன்னார், அப்படியே வந்துடுங்க, வேறு பேண்ட் இல்லை, ஒன்மோர் போக முடியாது அப்படின்னு. அப்படியே காலை உதறிட்டு அப்படியே தொட்டு வந்தது தான். அது அது எல்லாமே இறைவன் செயல் தான். அங்கே ஸ்டடிகம் ஆப்ரேட்டர் நம்ம லட்சுமி நாராயணன் ஒருத்தர் அந்த 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 வாட்டருக்குள்ளே அவர் எடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு அப்படியே வந்து நிற்கிறார். இவ்வளோ பெருசு அட்டை, அப்படியே நிற்கணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ரத்தம் குடிச்சிட்டு அது வயிறு ஃபுல்லானவனே விழுந்துடும், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுருந்தோம். ஆமாம், அப்படி தான் இருந்தோம். அதாவது படுத்தா கனவுலலாம் வரும், என்னென்னமோ வரும். அந்த 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 நாட்கள் மறக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் கடவுள் கொடுத்ததான் அந்த அங்கீகாரம்னு நினைக்கிறேன். விசாரணையை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த படத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு எமோஷன் கனெக்ட் பண்ணுற ஒரு படமாக தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அதுக்கு உங்களை அங்கீகரிக்கிற மாதிரியான ஒரு தேசிய விருதும் கிடைச்சிது. அதே மாதிரி அப்பா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு எங்கே நினச்சிங்களா? ஏன்னா அப்பா வந்து எதிர்பார்த்தீங்களா அதுக்கு வரும் இல்லையா? அப்பா வந்து தமிழ்நாட்டிலேருந்தே போகலையாம். இங்கே ஒரு மாவீரங்கெல்லாம் உட்காந்து தான் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்களாம் தேசிய விருதுக்கு. இங்கே வந்து 50 படம் அனுப்பினோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த அறிவாளிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 4 படத்தையும் 5 படத்தையும் அனுப்புவாங்களாம். அந்த 4 படத்தில் கூட அது செலக்ட் ஆகலை. ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்கள் என்றைக்கு தகுதியான படம் முடிவு பண்ணுறீங்களோ அன்றைக்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். எதை எனக்கு அவார்டு வந்தால் சந்தோஷம், வரலன்னா ரொம்ப சந்தோஷம். ஜனங்கள் இருக்காங்க, ஜனங்கள் கொடுத்த அவார்டை விடவா? வயசான ஒரு பாட்டியை தூக்கிட்டு வராங்களே, இதெல்லாம் படம் பார்க்கணும்னு அவசியமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறேன். ஏய், அவன் படத்தை நான் தேட்டரில் தாண்டா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லுது. அந்த பாட்டியை தூக்கிட்டு போய் அப்பா உட்கார வைக்கிறாங்க, படம் பார்த்தாங்க. எனக்கு அதுதான் அங்கீகாரமும் மரியாதையும் அவார்டுமே தவிர இது கிடையாது. நான் இதெல்லாம் ஒன்றும் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. இப்போ அதனால தான் இப்போ அடிக்கடி இப்போ எந்த அவார்டுக்குமே போகிறதில்ல.
என்கிட்ட அப்போ ரெண்டு மூணு விஷயங்கள் கேட்டாங்க. நான் வரல, விட்டுருங்க, எனக்கு போர் அடிச்சிச்சு, நான் ஜனங்களுக்காக ஏதோ பண்ணேன். ஜனங்கள் யாராவது நல்லா இருக்கு பாவம் படம் அப்படின்னா போதும், எனக்கு அதுதான் அவார்டாக பார்க்குறேன். நீங்கள் அறிவாளிகள் கொடுக்குறது எனக்கு அவார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கேள்வி நான் உங்ககிட்ட நிச்சயமாக கேட்டே ஆகணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கருத்து உங்ககிட்ட இருக்கும். மனசில் பட்டதை தைரியமாக வெளியில் வந்து சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இப்போது ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரார் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா, இல்லை இல்லை அவருக்கு வருவாரா வரமாட்டாருன்னு ஏகப்பட்ட விவாதங்கள் போய்கிட்டே இருக்குது. இன்னும் எதுவுமே அவர் கன்ஃபார்மாக சொல்லலை அப்படின்னும்போது, ஒரு நடிகர் மறுபடியும் ஒரு நடிகர் அரசியலுக்கு வர வேண்டாம் சினிமாவிலிருந்து அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் இங்கே வந்து தலைவராக இருக்கவர் அங்கேயும் வந்து நல்ல தலைவராக இருப்பார், நல்ல தலைமை இருக்கும் பண்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஒரு சினிமாவில் ஒரு பெரிய பர்சனாலிட்டி அரசியலுக்கு அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். அரசியல் யார் அப்பன் வீட்டு சொத்தும் கிடையாது, அது பொது சொத்து, யார் வேணாலும் வரலாம். மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டியது. நீங்கள் வாங்க, நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் நமக்கு ரைட்ஸே கிடையாது. யார் வேணாலும் வரலாம், முடிவெடுக்க வேண்டியவர்கள் மக்கள், அவங்க தான் முடிவெடுக்கணும். சரியா? சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க சமகால சினிமா எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? சமகால இயக்குநர்களை எப்படி பார்க்குறீங்க? சூப்பராக இருக்கு, எல்லோரும் மிரட்டுறாங்க. அதுவும் யங்ஸ்டர்ஸ் பின்னுறாங்க. இப்போல்லாம் துருவங்கள் 16 இருக்கட்டும், மாநகரமாக இருக்கட்டும், 8 தோட்டாக்கள், இவங்களோட ஈடுபட்டு ஓடுறதுக்கு தான் பெரிய நிறைய உழைக்க வேண்டியதாக இருக்குது. அதான் நான் சொல்லுவேன், ஏய் நாங்களாம் அந்த காலத்தில் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்கடா, எல்லாம் வந்துட்டாங்க குட்டி குட்டி பசங்களா, அவங்களுக்கு ஈக்குவலாக ஓடணும், அதுக்கு யோசிங்கடா அப்படின்னு. எல்லா இலக்கணங்களையும் உடைச்சிட்டாங்க இப்போது யங்ஸ்டர்ஸ் வந்து. அதனால் நம்மளும் அவர்களோடு சேர்ந்து வேக வேகமாக அவங்களுக்கு டஃப் கொடுத்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணால் தான் நம்ம நிற்க முடியும், இல்லைன்னா கிளம்புங்கன்றாங்க. ஏன்னா அப்படி டஃப் கொடுத்து வந்தவன் தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமாரசாமி எல்லாம் அடுத்த தலைமுறை வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து ஒரு இயக்குனர் இமயத்தோட குருகுலத்திலிருந்து வந்த ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அடிப்படையை கொண்ட ஒரு இயக்குனர். இப்போ வர இளம் இயக்குனர்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான ஒரு எங்கேயுமே இதற்கு முன்னதாக ஒரு இணை இயக்குநராகவோ இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ எங்கேயுமே வேலை செய்யாமல் டைரக்ட் ஓப்பன் ஆயிடுச்சுல, முன்னாடி க்ளோஸாக இருந்தது, யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதனால கத்துக்கிறதுக்கு ஒரு குருகுலத்துக்கு போனோம். இப்போ தான் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சுல, செல்ஃபோன்லேயே படம் எடுத்துகிறாங்க. இப்போ பல பேர் அதுதானே எடுத்துப்பாவோம், அடுத்த ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிக்கிறதாலும் அதை ஒரு படமாக எடுத்துனா போட்டுட்ருக்காங்க. அதனால் அவ்வளோ முன்னேறிட்டாங்க எல்லாம், ஆளாளு கையில் எல்லாரு கையிலும் கேமரா வந்துடுச்சு. இனி போய் யார்கிட்ட போய் கற்றுக்கணும்? தப்பு தப்பாக 4 பண்ணால் கூட 5வதா சரியாயிடும்ல, அப்படி தான் நிறைய பண்ணுறாங்க. அது மாறிடுச்சுன்னா அவ்வளோதான், அதை ஒத்துக்கணும். நீங்கள் போய் யார்ட்டே வேலை பார்த்துட்டு வாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாறிடுச்சுன்னா அதை ஒத்துக்கணும். மாறிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, பெருசாக அச்சீவ் பண்ணி வந்துட்டாங்களே. ஸோ அந்த ப்ரோட்டோகால்லாம் இனிமேலும் தேவையில்லை அப்படின்னு? ஒன்றுமே தேவைண்ணா. நான் அந்த 12:10 படம் பார்த்துட்டு அந்த டைரக்டர் அருணுக்கு ஃபோன் பண்ணி, ஏ எங்கடா இருக்க யாரா நீயே அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசினேன். வந்தேன் அடுத்த டைரக்ட் பண்ணி 2வது படம் முடிச்சு 3வது படம் போயிட்டானே. அதுதான் சொல்கிறேன், அவங்களுக்கு எல்லாமே கையில் கிடச்சிச்சு. என் சன் ஒரு படம் எடுத்துருக்கான், ஷார்ட் ஃபிலிமு எடுத்து அவன் வச்சுட்டு, அப்பா இதை பாருங்கள் அதை பாருங்கள், நமக்கு தெரியாத வேலையெல்லாம் அதில் பண்ணியிருக்காங்க. இது அப்புறம் நடந்துச்சு, இது அப்புறம் அவன் சொல்லி கொடுக்குறான். ஸோ அவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் தயாராகிட்டே வர, நம்ம அதெல்லாம் ஒத்துக்கணும். இல்லை நாங்கள்லாம் வந்து 12 வேலை பார்த்தோம், இவங்க திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பொறாமை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அடுத்தடுத்த தலைமுறைகளோடு சேர்ந்து நம்மளும் அவங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடுற முடிஞ்சால் அவங்க கூட ஓடுங்க, எல்லாம் நின்றுக்குங்க. ஸோ அதே மாதிரி இப்போது சின்ன சின்ன இளம் இயக்குநர்கள்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பட்ஜெட்டில் பெரிய பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்துட்ருக்க. ஒரு அதில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணுமா, 100 பண்ணாங்கன்னா ஒருத்தன் தான் ஜெயிக்கிறான். நம்ம ஒருத்தன் ஜெயிச்சேன்னு வச்சே பேசிகிட்டு இருக்கோம். 100 வந்து 400 ரவுடி தான் உள்ளே வந்து டமால் டிமில்னு பாவம் வீட்டில் இருக்க காசை கொண்டு வந்து காலி பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்கான். நம்ம அந்த வெற்றியை மட்டும் பார்க்குறதுனால இப்போ வந்து எல்லோரும் அப்படி வந்துட்டாங்க அப்படின்னு இல்லை, 100 தோத்து ஒருத்தன் வரான். ஸோ டாக்கிங் அபவுட் இப்போது கண்டெம்பரரி சமகால தமிழ் சினிமாவில் ஒரு பக்கம் சமகால தென்னிந்திய சினிமாலேயே ஒரு பக்கம் இந்த மாதிரியான இளம் இயக்குநர்கள் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில், உதாரணத்துக்கு இப்போ போன வாரம்லாம் அந்த லென்ஸ் ஒரு படமாகவே நம்மளுக்கு தெரியல ஒரு பெரிய ஒரு ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இளம் அதையும் வெற்றிமாறன் தான் தூக்கிட்டு வந்தார். ஏன்னா அங்கே இங்கே அப்படி அந்த மாதிரி விஷயங்களை கை கொடுக்குறதுக்கு ஒரு 4-5 இயக்குநர்கள் இருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் இருக்கா சார்? வந்துச்சுன்னா ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். யாரும் கிட்டே வரமாட்டாங்க. ஏஸ்டன்ஸ் பண்ணுவான், ஏஸ்டன்ஸ் இப்போ பண்ணுறாங்க, அதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்டு.
டாக்கிங் அபவுட் நம்மளுடைய தென்னிந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நம்ம சின்ன டேரக்டர்ஸ் இளம் டேரக்டர்ஸ் சின்ன சின்ன பட்ஜெட் பெரிய பெரிய ஹிட்ஸ் பற்றி பேசியாச்சு. இன்னொரு பக்கம் வந்து பாகுபலி மாதிரியான ஒரு ஒரு சூப்பர் டூப்பர் பட்ஜெட்டில் ஒரு பெரிய பெரிய டிரெக்ட் பெரிய பெரிய காஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க தெலுங்குல. ஸோ தமிழில் அது மாதிரியான படங்கள் சாத்தியமா இல்லை? இதே மாதிரி தென்னிந்திய அளவில் மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு படங்கள்லாம் திறன் இருக்கிறவங்க எடுக்கலாம். பாகுபலி எடுத்த ராஜமௌலி வந்து என்னுடைய நண்பன், அதை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. நான் நாடோடிகள் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு என்னை ஹைதராபாத்தில் நான் தெலுங்கு நாடோடிகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது வா நம்ம ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிடுவோம்னு சொல்லி என்னை உட்கார வச்சு எனக்கு டின்னர் கொடுத்தாரு. அப்பா படம் பார்த்துட்டு ராஜமௌலி சாரோட அப்பா விஜேந்திர பிரசாத் சார் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நீ ஹைதராபாத் கிளம்பி வா அப்படின்னாரு. போனோம். போனப்போ ஒரு நாள் பூரா பார்த்தேன் அவன் படத்தை, ஒரு 15 நிமிஷம் பார்ப்பேன் அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் நார்மலாகிட்டு திரும்ப பார்ப்பேன். அப்புறம் எனக்கு கண் கலங்கும், நான் எமௌண்ட் ஆகும்போது ஆஃப் பண்ணிடுவேன், அழக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே அப்படியே ஃபுல் டே பார்த்தேன் அவன் படத்தை. எப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லி என்னை அவ்வளோ நேரம் வியக்க வச்சு நான் சாப்பிட சொல்லிவிட்டு அப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பும்போது மௌலி சார் ஃபோன் பண்ணுறாரு, சாரி நான் ஷூட்டில் இருந்தேன், பாகுபலி ஷூட் தான் போயிட்டு இருந்தேன், நான் உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கணும், என்னால் மீட் பண்ண முடியல, சாரி அப்படின்னா, சார் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு. And talking about you, உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி உங்களை மறுபடியும் எப்போ பார்க்குறது, தொண்டனுக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் எப்போ பார்க்குறது? நிறைய இருக்குது. இந்த இப்போ அந்த VIP 2 வந்துடும். VIP 2 முடிஞ்சால் அப்புறம் ஆண் தேவதை தாமிராவோட படம், அப்புறம் VZ துரை படம் ஏமாளி வருது, என் இயக்குனர் வெற்றிமாறன் சாரோட படம் வடசென்னை வருது, அப்புறம் என் தம்பி ரஞ்சித். ரஞ்சித்தோட படம் ரஜினி சாரோட நடிக்கிறேன், அது ஒரு ஒரு அற்புதமான ஒரு பயணம். அதுக்கு பிறகு நான் இயக்கிற படம் வரும், அது வந்து ஒரு விவசாயி சம்மந்தப்பட்ட ஒரு படம். நான் ஒரு விவசாயியாக நடிக்கிறேன், ஒரு 60 வயசு கேரக்டர். அதுக்கு தான் இப்போ ஆய்வு நடந்துட்டுருக்கு. ஸோ தொண்டன் என்ன மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கோ, அடுத்தடுத்து நீங்கள் சொல்கிற எல்லா கேரக்டர்ஸுமே எல்லா படங்களுமே வந்து அதே அளவிலான ஒரு எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்துட்டே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சூப்பர் ஸ்டாரோட படம் ஏற்கனவே கபாலியில் பார்த்தாச்சு, அந்த காம்பினேஷன் ரஞ்சித் சார் அண்ட் சூப்பர் ஸ்டார் பார்த்தாச்சு, அது கூட வந்து இன்னொரு கலர் சேரப்போது எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ ஷூட்டிங்க்கு சீக்கிரமாக போய் சீக்கிரமாக அந்த படத்தை எங்களுக்கு காட்டிடுங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு. இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும், இறைவனுக்கு நன்றி சொன்னோம், ரஞ்சித்துக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா நான் சிகப்பு மனிதன் அப்படின்னு ஒரு படம், எங்கள் ஊர் சேத்தூர் காளீஸ்வரி திரையரங்கில் வரும்போது போட்டிருந்த சட்டையை கழட்டி எரிஞ்சு அந்த சட்டையை இன்னொருத்தன் பிடிச்சி, ஏன்னா நாங்கள்லாம் சட்டையை கட்டி தான் எரிவோம், அப்பா அதை வேறொருத்தன் பிடிச்சி வேறொருத்தன் சட்டையை என்கிட்ட வந்து கட்டி உருண்டு ரத்தக்காடாகி மண்டை கண்டெல்லாம் உடைஞ்சி அப்படியெல்லாம் படம் பார்த்த ஒரு தலைவர் ரஜினி சாரோடு சேர்ந்து நடிக்கிறதுக்கு இத்தனை ஆண்டு காலம் பயணம், அது பெரிய கனவு அது. அப்புறம் அதே தியேட்டரில் நான் ஆப்ரேட்டர் ஆகி அந்த தியேட்டருக்கு நான் மேனேஜர் ஆகி ரஜினி சார் படமாக போட்டுட்டு இருக்கேன், இதே வேலைப்பா அப்படிமாய அதெல்லாம் கடந்து வந்து இப்போ சென்னைக்கு வந்து உருண்டு பிறண்டு எல்லாம் சேர்ந்து தானாக நடக்கிறது. நம்ம தேடியெல்லாம் எதையுமே தானாக அந்த இடத்துக்கு, ஏன்னா கேபி சார் அடிக்கடி சொல்லுவார், தேடி தேடி ஓடாத, உன்னைய தேடி வர மாதிரி நீ உயர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். அது இன்றைக்கி நடந்திருக்கு. ஏன்னா விசாரணை பார்த்துட்டு சார் கூப்பிட்டுருந்தாங்க, போய் நிற்கிறேன், நின்னோடனே நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே குருநாதர், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சிக்கவே இல்லை அப்படின்னாங்க. ஆமாம் சார் அப்படின்னா, ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னாங்க. சார் தேசமே காத்துட்ருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அந்த தருணம் மறக்கவே முடியாது. அதுக்கு பிறகு இப்போ அவரோட ஒரு 90 நாட்கள் சேர்ந்து இருக்க போகிறேன்றது ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கும் அவர் ஸ்டைலியே சொல்லிட்டீங்க, எங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொன்ன மாதிரி அது தானாக நடந்த விஷயம் கிடையாது, உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய உழைப்பும் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ டாக்கிங் வித் யூ இஸ் ஆல்வேஸ் அ ட்ரீட். அதே மாதிரியா இன்னைக்கு டைம் எப்படி போச்சு அப்படின்னு எனக்கு தெரியாத மாதிரியான ஒரு டைம் கொடுத்துருக்கீங்க, நிறைய விஷயங்களை எங்களுக்கு எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுடைய நன்றி நன்றி. ஸோ இயக்குனர் சமுத்திரக்கனி தொண்டன் படம் வருது, அவருடைய படங்கள் மாதிரியே இந்த இன்டர்வியூலும் நிறைய கருத்துக்களை பேசியிருக்காரு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நான் சொல்லவே தேவையில்லை, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ டூ வாட்ச் தொண்டன் இன் தியேட்டர்ஸ். அடுத்த வாரம் இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான திரைப்பிரபலத்தோட மறுபடியும் பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.